வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி அக்டோபர் 16 நாள் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் தன்னிறைவு திட்டம் அப்படின்றதில் 62 வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம சிந்திப்போம். வாங்க. நீங்கள் முதலில் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இயற்கையிலேயே உங்களிடம் அபரிமிதமான ஆற்றல்களும் திறமைகளும் அமைந்திருக்கின்றன. இதை உணருங்கள். அவற்றை பெருக்கி நீங்களும் பயன்பெற்று பிறருக்கும் தாராளமாக உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் எங்கு, எவ்வாறு, என்னவாக இருக்கிறீர்கள் என்று கணித்து கொள்ளுங்கள். அதாவது வயதில், உடல் வலுவில், உடல் நலத்தில், கல்வியில், தொழில் திறனில், அறிவு வளர்ச்சியில், அதிகாரத்தில், செல்வ நிலையில், சூழ்நிலை அமைப்பில் நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று கூர்ந்த அறிவோடு கவனித்து கொள்ளுங்கள். இவ்வளவு இருப்பையும் வைத்து கொண்டு நீங்கள் ஏன் பிறரிடமிருந்து எதையோ எதிர்பார்க்க வேண்டும்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் ஒவ்வொருவருக்கும் 5 கடமைகள் உள்ளன. உங்களிடம் உள்ள இருப்பை வைத்து கொண்டு எந்த அளவில் எவ்வாறு இக்கடமைகளை செய்து பிறருக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க முடியும் என்னும் பெருந்தன்மையை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடமைகளை சிறப்பாக செய்வதற்காக எந்த திறமை அல்லது இருப்பை வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு அதற்காகவும் ஆற்றலை செலவிட வேண்டும். இந்த மாதிரியான உயர்ந்த மனநிலையை வளர்த்து கொள்ள 1 காலம் இன்று முதல் பழகிக்கொள்ளுங்கள். இந்த தன்னிறைவு திட்டத்தை தான் நமது மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் வலியுறுத்தி வருகிறேன். இந்த திட்டத்தில் மனச்சோர்வுக்கோ சினத்திற்கோ கவலைக்கோ இடமில்லை. தன் முயற்சியில், செயலில் விளைவை காணும் கர்மயோகம் இதில் அடங்கியிருக்கிறது. அருட்தந்தை, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.